வெல்கம் டு ராஜி ஆதித் குக். இன்றைக்கி வெறும் பருப்பு கறி, அதில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கலை. வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு மஞ்சத்தூள் போட்டு சேர்க்குறேன். அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் 50 கிராம், தக்காளி 2 தக்காளி, பச்சை மிளகாய் 4. பருப்பு வந்து இந்த பவுலில் எடுத்துருக்கேன். எடுத்து ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுட்டேன். அப்போ தான் பருப்பு நல்லா வேகும், அந்த சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். மஞ்சத்தூள், காயம் பவுட்ரு, கொஞ்சம் ஜீரகம், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, மிளகாத்தூள் தாளிக்கும் போது கருப்பில் மிளகாத்தூள் போட்டு தாளிக்கணும், வாட்டர் இந்த அளவுக்கு. காயம் ஜீரகம் மஞ்சத்தூள் இந்த அளவுக்கு வரும். குக்கர் மூடிடலாம். ஸ்டவ்வை வந்து ரொம்ப வந்து ஃப்ளேமை கூட்டிக்காமல் கொஞ்சம் வந்து குறைச்சிட்ருக்கேன். நான் ஃபுல் ஸ்பீடு சொன்னால் சவுண்டு வந்து விசில் சவுண்டு டக்கு டக்குன்னு வரும்போது நமக்கு வந்து பருப்பு உள்ள வேகாமல் இருக்கும். ஒவ்வொரு ஊர் தண்ணியை பொறுத்து இருக்குது. வாட்டரை பொறுத்து தான் பருப்பு வேகிறது, சீக்கிரம் வேகிறதும் லேட்டாக வேகிறது இருக்குது. 2 விசில் வச்சா போதும். சில ஊர் வாட்டரில் வந்து 3 விசில் 4 விசில் வைக்கின்றிருக்கும். குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. சால்ட் போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கணும். இது 1 வயசு குழந்தைங்களுக்கும் இந்த பருப்பு கொடுக்கலாம். இந்த பருப்பில் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. நல்லா தாளிக்க ஊற்றிடுவேன். புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால தசை வளர்ச்சி, திசுக்களின் வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த துவரம்பருப்பு. இந்த பருப்பு வந்து துவரம்பருப்பு போட்டு தான் வச்சுருக்கேன். ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களும் இதை சாப்பிட்லாம். அயன் கண்டெடுத்துல நிறைய இருக்குது, ஆனால் அனிமியா தடுக்கும், அனிமியா வராமல் தடுக்கும். தசைப்பகுதியை வந்து நம்ம உடம்புல ஆரோக்கியமாக வைக்கும். மூளையோட செயல்பாடு வந்து அயன் கண்டெடுதல் இருக்கிறதுனால நம்ம மூளையோட செயல்பாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலை சமச்சீராக வைக்கும். இதில் பாஸ்பரஸும் கால்சியமும் இருக்குது, அதனால் எலும்புகளோட அடர்த்தியும் அதிகமாகும். இதில் போலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாத்திரம் காஞ்சிருச்சு. பருப்பு ரெடி ஆயிடுச்சு.
உங்களுக்கு இந்த பருப்பு கறி தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் வாட்டரில் வேறு குறைச்சிக்கலாம். குக்கரில் ஃபஸ்ட் நம்ம பருப்பு வேகும்போது ஊற்றுற வாட்டரை கொஞ்சம் அளவு குறைச்சிக்கலாம். இதுலேருந்து போலிக் அசிட் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸில் சில பேருக்கு குழந்தை வந்து அதை தடுக்கும், அப்போ கர்ப்பச்சிதைவு தடுக்கும். பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மூளை குறைபாடே வராது. அதேமாதிரி குழந்தைங்களுக்கு இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டே இருந்த தோரம் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வந்து முதுகுத்தண்டு குறைபாடும் வராது. இதில் வந்து மக்னீஷியம் கண்டக்டும் மக்னீஷியமும் பொட்டாசியமும் இருக்குது. அது என்ன பண்ணுனா ரத்த அழுத்தத்தை குறைக்கும். நமக்கு உயரத்தழுத்தம் இருந்தாலும் நமக்கு வந்து க்யூர் பண்ணிடும். இன்னொன்று இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம ரத்த குழாயில் வந்து கொழுப்பு தேவையில்லாத கொழுப்பு படிஞ்சு அதனால் இந்த மாதிரி ரத்த குழாய் வீக்கமடைஞ்சு ஹார்ட் அட்டாக் வர்றது அதையும் தடுக்கும். துவரம் பருப்பில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதை நம்ம வந்து சின்ன குழந்தைங்களை கொடுக்கும்போது பச்சை மிளகாய் இதை நம்ம அளவு குறைச்சிட்டு தாளிக்கும் போது போகிற காஞ்ச மிளகாயும் அளவையும் குறைச்சிட்டு கொஞ்சம் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக செஞ்சோன்னா 8-9 மாதம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் நெய் ஊற்றி இதை கொஞ்சம் இந்த பருப்பு போட்டு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்டார்டிங்லேயே நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா பிள்ளைங்களுக்கு வந்து மூளை செயல்பாடு நல்லா ஸ்டார்டிங் வந்து நல்லா எந்த குறையும் இல்லாமே இருக்கும். ஃபியூச்சர்லேயும் எந்த பிரச்சனையும் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.